யோவேல் முதலாம் அதிகாரம். இன்ட்ரொடக்ஷன். தேவனுடைய அன்பை விட்டு விலகி கீழ்ப்படியாத யூதா கோத்திரத்தாருக்கு வெட்டி கிளிகளினால் நேரிட்ட பெரும் அழிவை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவனிடம் மனம் திரும்பி உபவாசத்தோடு தங்களை தாழ்த்துமாறு யோவேல் கூறுகிறார். வசனம் 1. யோவேல் தன் தகப்பன் பெத்துவேலின் பெயரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், தனது செய்தி கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தை மாத்திரமே என்கிறார். தனக்கு உண்டான ஒழிந்து போகாத கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் கர்த்தருடைய பாத்திரமாக தன்னை அறிமுகப்படுத்துகிறார். 2. வசனம். முதியோர் யோவேல் சொல்லும் காரியத்தை கேட்கும்படி கூறுகிறார். யோபு 8:8 வசனத்தில் சொல்லப்பட்டது போல, இந்த முதியோர்கள் தாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் அதிகமான செய்திகளை தங்கள் முந்தின தலைமுறையாரிடத்திலும் முன்னோர்களிடமும் கேட்டிருந்திருப்பார்கள். பின் தங்கள் இத்தனை கால வாழ்க்கையில் நிறைய செய்திகளை கேட்டிருப்பார்கள். ஆனால் யோவேல் சொல்லப்போகும் இக்காரியத்தை அவர்கள் இதற்கு முன் கேட்டதில்லை. அது புதுமையாகவும் வித்தியாசமாகவும் இருக்கிறது. ஆகவே முதியோர்களும் தேசத்தின் சகல குடிகளும் இந்த செய்திக்கு செவி கொடுக்குமாறு கேட்கிறார். 3. வசனம். இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். யோவேல் சொல்லப்போகும் வாதைதான் இந்த செய்தி. இவை தேவனுடைய கோபாக்கினையின் அடையாளம். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் எவ்வளவு பயங்கரமானது என்றும், நீங்கள் எவ்வளவாய் தண்டிக்கப்பட்டீர்கள் என்றும் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் என்கிறார். பிள்ளைகள் தங்கள் சந்ததியாரிடம் சொல்லட்டும். இது அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். இப்படியாக அவர்களும் தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிவார்கள். 4. வசனம். இதில் 4 இன்செக்ட்ஸ் கூறப்பட்டிருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக வரும் இந்த பூச்சிகள் பேரழிவை குறிக்கிறது. இவைகளின் அம்சங்கள் என்ன? முதலாவது, பச்சை புழு. இவை பழங்களையும் இலைகளையும் சாப்பிடும். இரண்டாவதாக, வெட்டுக்கிளிகள். இவை கூட்டம் கூட்டமாக வந்து பூமியை நிரப்புபவை. மூன்றாவதாக, பச்சை கிளி. இவை பூமியின் கனிகளையெல்லாம் நக்கி அதை தரிசாக ஆக்கும். 4. முசுக்கட்டை பூச்சி. இவை மிச்சம் உள்ளதையெல்லாம் சாப்பிட்டு தங்கள் கழிவுகளை விட்டு செல்லும். 5. வசனம். யோவேல் வெறியரை விழித்து இந்த பேரழிவை பார்த்து எழுமாறு கூறுகிறார். ஏனென்றால் பூச்சிகள் திராட்சை தோட்டங்களை பாழாக்கிவிட்டது. திராட்சை ரசம் செய்ய திராட்சை இல்லை. வெறியரின் வாய்க்கு இன்பமான அந்த திராட்சை ரசம் இனி இல்லாததால் அவர்கள் அலறுமாறு கூறுகிறார். 6. வசனம். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி உன் தேசத்தின் மேல் வருகிறது. இது ஒரு பலத்த வெட்டுக்கிளிகளின் சேனை. அது யூதா தேசத்தின் மேல் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற படையெடுத்து வருகிறது. வெளிப்படுத்துதல் 9:8 சொல்லப்பட்டது போல, அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்களை போல தேவனுடைய பயங்கரமான ஆணையத்தை நிறைவேற்ற வருகிறது. அவைகளின் இன்று எதுவும் தப்ப மாட்டாது.
ஏழாம் வசனம். வெட்டி கிளிகள் திராட்சை செடியை அழித்தது மட்டுமல்ல, அத்தி மரத்தையும் உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. பச்சையானவைகளை தின்றதினால் அதன் கிளைகள் வெண்மையாய் தோன்றுகிறது. யூதாவும் தன் மகிமை அற்று இவ்விதமாக இருக்கப்போவதாக கூறுகிறார். எட்டாம் வசனம். யோவேல் யூதா தன் நிலைமையை பார்த்து புலம்புமாறு கூறுகிறார். புதிதாக திருமணம் செய்த பெண் தான் நேசித்த புருஷன் இறக்கும்போது, அல்லது ஒரு கன்னிகை தான் திருமணம் செய்ய போகும் நேசன் இறந்து விடும்போது எவ்வாறு தான் அணியப்போகும் திருமண வஸ்திரத்தை கழற்றி ரட்டுடுத்தி புலம்புவாளோ அவ்வாறாக புலம்புமாறு கூறுகிறார். ஒன்பதாம் வசனம். போஜன பலி குரியவைகளை செய்ய மாவு, எண்ணெய், வாசனை தைலம் தேவைப்படுகிறது. பானபலிக்குரியவைகளை செய்ய திராட்சை ரசம் தேவைப்படுகிறது. ஆனால் இப்பொழுது தானியங்களும் திராட்சையும் இல்லாததினால் தேவனுக்கு படைக்க ஒன்றுமில்லை. ஆசாரியர்களின் கடமைகளின்படி பலி செலுத்த ஒன்றும் இல்லாததினால் அவர்கள் துக்கிக்கிறார்கள். பத்தாம் வசனம். வயல்வெளி பாழாய் போயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. இது யூதாவில் ஒன்றுமில்லாத நிலையை குறிக்கிறது. எண்ணெய் மாண்டு போயிற்று, ஏனென்றால் ஒலிவ மரம் பட்டு போயிற்று. பதினோராம் வசனம். யோவேல் பயிரிடும் குடிகளை வெட்கப்படுமாறு கூறுகிறார். ஏனென்றால் கோதுமையும் வாட்கோதுமையும் இல்லாமற் போயிற்று. கோதுமையும் வாட்கோதுமையும் அப்பம் சுடுவதற்கு முக்கியமான பொருட்கள். அப்பம் சுட கோதுமையை பணக்காரரும் வாட்கோதுமையை ஏழைகளும் உபயோகிப்பார்கள். இந்த பேரழிவினால் ஏழைகளும் பணக்காரரும் துக்கிக்கிறார்கள். திராட்சை தோட்டக்காரர் அறுவடைக்கு முன் தாங்கள் உழைத்த ஒவ்வொரு உழைப்பும் வீணானதை கண்டு வெட்கப்படுமாறு கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் அறுவடை பண்ண வேண்டிய அவர்களின் கண்களுக்கு முன்பாக வயல்களின் அறுப்பு அழிந்து போவதை பார்த்து வெட்கப்பட்டு அலறுமாறு கூறுகிறார். பனிரெண்டாம் வசனம். மிகவும் தேவையான திராட்சை செடியும் அத்தி மரமும் அல்லாமல் மகிழ்ச்சி கொடுக்கும் மாதளை, பேரீச்சம், கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அறுப்பின் சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று. பதிமூன்றாம் வசனம். ஆசாரியர்களும் தேவனுடைய தொண்டர்களும் இந்த அழிவினால் பாதிக்கப்பட்டதினால் அவர்களை ரட்டுடுத்தி தேவனுடைய ஆலயத்தில் புலம்புமாறு கூறுகிறார். வறட்சியினால் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. பதினான்காம் வசனம். யோவேல் மத தலைவர்களிடம் தேசத்தை உண்மையான மன திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் நேராக தேவனிடத்தில் நடத்துமாறு கூறுகிறார். அவர்கள் மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி உபவாசித்து பாவங்களிலிருந்து மனம் திரும்புமாறு யோவேல் அழைக்கிறார். பதினைந்தாம் வசனம். கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. யூதா மக்கள் அனுபவித்த வெட்டுக்கிளிகளினால் உண்டான அழிவையும் பஞ்சத்தையும் காட்டிலும் இந்த கர்த்தருடைய நாள் பயங்கரமாயிருக்கும்.
வெளிப்படுத்துதல் 6:16-17 சொல்லப்பட்ட அந்த நாள் சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. அந்த அவருடைய கோபாக்கினையின் மகா நாளில் யார் நிலை நிற்கக்கூடும்? 16 மிருகங்களுக்கு சாப்பிட புல் பூண்டுகள் இல்லை, ஆதலால் மனிதர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் சாப்பிட மாம்சம் இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் பாவ நிவர்த்திக்காக தகன பலி செலுத்த பழுதற்ற கடாக்கள் இல்லை, முதற் பலனை செலுத்த கனிகள் இல்லை. ஆகவே ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்பட்டது. 17 விதை என்பது எதிர்காலத்தின் எதிர்பார்ப்பை குறிக்கிறது. இன்று விதைத்தால் நாளை தானியம். கடும் வறட்சியினால் இந்த விதை மண் கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று. நம்பிக்கையற்ற அவர்கள் எதிர்காலத்தை இது குறிக்கிறது. வெட்டுக்கிளிகளினால் செடிகள் இல்லை, செடிகள் இல்லாததினால் மழை இல்லை. இதனால் உண்டான கடும் வெப்பத்தினால் பயிர் தீந்து போயிற்று. அதனால் பண்டசாலைகளும் களஞ்சியங்களும் உபயோகித்தல் இல்லை. 18 மிருகங்களும் இது கதறும் நேரம் என்று அறிகிறது. பஞ்சத்தினால் தண்ணீர் இல்லை, ஆதலால் மாட்டு மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லை. ஆட்டு மந்தைகளும் சேதமாய் போயிற்று. மிருகங்கள் இரட்டை சுமைகளை சுமக்கிறது. அவை மனுஷனுடைய பாவத்தையும் தேவனுடைய சாபத்தையும் அந்த சாபத்தினால் வந்த தண்டனையும் அனுபவிக்கிறார்கள். 19 யாராலும் தங்களை இந்த பஞ்சத்திலிருந்து விடுவிக்க முடியாத அதிகாரமற்ற நிலையில் யூதா ஜனங்கள் இருக்கும்போது கர்த்தரை நோக்குகிறார்கள். ஏனென்றால் அக்னி கொப்பான கடும் வெப்பம் மேய்ச்சல்களையும் வெளியின் விருட்சங்களையும் எரித்து போடுகிறது. 20 இப்பேரழிவின் மகத்துவம் கூறப்படுகிறது. மழை இல்லாததினால் நதிகளில் தண்ணீர் வற்றி போயிற்று. கடும் வெப்பத்தின் அக்கினியால் வனாந்தரத்தின் மேய்ச்சல் பட்சிக்கப்பட்டது. மிருகங்கள் தேவன்தான் தங்களை இந்த நிலைமையிலிருந்து காப்பாற்ற முடியும் என்று தேவனை நோக்கி கதறுகின்றன. ஆனால் இந்த மனிதர்களோ இன்னும் தேவனையும் அவர் அன்பையும் மறந்து கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். 1 கேள்விகள். யோவேல் 1 கேள்விக்கான பதில்கள்.